பிள்ளையார் கோயில்கிட்ட வந்துட்டோம். இனிமேல் அந்த ஆலயத்தை மக்கள் வந்து இடம்பெயர்ந்து இந்த சித்தி விநாயகர் இடத்தால் அடைக்கலம் குத்திருந்தது. இல்லா மக்கள் பிறகு தண்ணியில் எல்லாரும் இதில் போகலாம். மக்கள் பிரச்சனை இல்லையே, இங்கே இந்த ஊர் தானே மண்டை தீவா? அதை தாண்டி எப்போ இந்த மண்டை தீவன் பெயர் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மண்டை தீவன் தலைத்தீவன் சொல்லி ஏழு தீவில தலைத்தீவாக இருந்தபடியாக மண்டை தீவன். இப்போ நாங்கள் வந்த சந்தியால் நேராக போகிறோம். இந்த வீதியால் நேராக போனால் தான் நாங்கள் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போகலாமா? அதோட நம்ம இப்போ போன அந்த சேர்ச்சிக்கு தானே அந்த ரோட்டால் நேராக போனோம்னு சொன்னால் முதல் இருந்த அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போகலாமா? அந்த வீதியால் போயிட்டு திரும்ப யாழ்ப்பாணம் போகிற பிரதான வீதிக்கு போகலாம்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம சுற்றி போகிறதா ஒரு அர்த்தம் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதாலேயே இலகுவாக போகலாம். இப்போ நாங்கள் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு மிச்ச வீடியோவை பார்ப்போம். பெரிய ஆலமரம், இதெல்லாம் பழைய கட்டிடங்கள் இருந்துக்கெல்லாம் உடஞ்சு உடஞ்சு வேலை இருந்துருக்கு. பரவாயில்லையே, மண்டதியில் வயல்காணி வயலெலாம் செய்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அதனால தான் மக்கள் அந்த முன்பகுதியை விட்டு கலப்பு பகுதியை விட்டு இங்கால பகுதியில் வந்து கூட இருந்திருக்காங்க. பெஸ்ட்டு நான் முதல்வருக்கு வந்துட்டு மண்டதியிலன்னு ஆக்கல் இல்லைன்னு சொல்லிட்டே இல்லை போயிட்டேன். கடைசியாக இப்போ தான் முழுமையாக வரது சந்தர்ப்பம் கிடச்சிருக்கேன்னு சொன்னால், நான் வந்த டைமும் அந்த கண் பிரச்சனை டைம் தான் வந்தேன். சின்ன சின்ன குறுக்கு குறுக்கு வீதியெல்லாம் இருக்கா நான் என்னென்னு தெரியலை. வீடுகளெல்லாம் நல்ல பெருசாக கட்டியிருக்காங்க. பார்த்திங்க சொன்னால் மணியக்காரன் வீதி அப்படின்னு சொல்லி ஒரு வீதி ஒன்று போகுது. உண்மையை சொல்கிறேன், யாழ்ப்பாண நகரப்பகுதியை விட இப்படியான தீவு பகுதியில் வந்து பயம்ங்கிறது இல்லை. எனக்கு கொஞ்சம் கூட நகரப்பகுதியில் தான் அந்த கூடுதல் பிரச்சனை நடக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஆனால் இந்தியாவில் பக்கத்தில் வந்தால் என்னென்னு சொன்னால், நல்லூரில் நின்று நிறைய பிடிங்களை வந்து மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி கழிச்சிட்டு சொன்னாங்க, நம்பர் வாங்கிட்டு பிரதர் நீங்கள் எங்கே போனாலும் சரி காணாமல் போனால் கட்டாயம் நீங்கள் ஃபோன் எடுத்துருங்க, இது சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபோன் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இது வந்து யா மண்டுத்தீவு மகா வித்யாலயம். ஸோ சொன்ன அவ்வளோ பேருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னு சொன்னால் நான் இங்கே தான் ஆளும் இல்லை, நான் இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான். அதுதான் உண்மையாகவே பெஸ்டிவ் காரணம்னு கூட நான் சொல்லுவேன். நாங்கள் அந்த மண்டுத்தீவுக்குள்ளே இருக்கிற ஊர் மனைகளுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அதாவது பிரதான வீதியில் இருக்க ஊர் மனைகளுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வாராந்த சந்தை மார்க்கெட், இது மண்டத்தில் இருக்கிற சந்தை. இது வந்து வேலணை பிரதேசத்தை உப அஞ்சல் அலுவலகம் போஸ்ட் ஆஃபீஸ். முக்கியமான சில கட்டட தொகுதியெல்லாம் வந்து பக்கத்து பக்கத்துலேயே வச்சுட்டாங்க. அதாவது பாடசாலை, இந்த போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வந்து ஏன்னா அப்போ தான் இந்த மக்களால் இலகுவாக வந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் மண்டத்தீவு மகா வித்தியாலயம் சிறுவர் முன்பள்ளி. சின்ன பிள்ளைகள் இருந்தா கோயில் கோபுரம் தெரியுதுங்கோ. என்ன மண்டதி டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் போல இருக்கு. கூகுள் மேப்பில் பார்த்து பெருசாக இருந்துச்சு. இது செல்வா வீதி, மீன் தொழில் போகிறாங்க. இது செல்வா வீதின்னு சொல்லி ஒரு ரோட் தான் இது. இது நல்லா காற்றா இருக்கு, கச்சாங்க காற்று வர்றது போல இருக்குன்னு. இப்போ அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட வந்துட்டோம். இனிமேல் அந்த ஆலயத்தை பிள்ளையார் கோயில் இல்லாமல் அதை பார்க்கணும். என்ன கோயிலோ தெரியல, போயிட்டு பார்ப்போம். சித்தி விநாயகர் தேவஸ்தானம் புனித பகுதி. அப்போ நாங்கள் பிள்ளையார் கோயில் தான் வந்துட்டோம். ஆமாம், பெரிய பெரிய மரம் இருக்குங்க. அப்போ இந்த ஆலயம் பழமையான மரம் கோயில் தான். இங்கே பாருங்கள், இந்த கோயிலும் கருங்கலாலேயே கட்டியிருப்பாங்க கோபுரம். சரி, இந்த ஆலயத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்றை போட்டுட்டு ஒரு இங்கே இந்த பகுதியில் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அதோட நல்ல ஈரப்பதனும் குளிர்ச்சியாகவும் இருக்கு. அப்பா, பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம்னு கூட சொல்லலாம். அப்புறம் தண்ணி பொத்தல் வாங்கினாங்க. 1.5 லிட்டர் தண்ணி பொத்தல் 170 ரூபா, முதல் 80 ரூபாயோ 70 ரூபா காசு. இப்போ பாருங்கள் 170 ரூபா. நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே உட்காந்துருந்து வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன். இன்றைக்கு காலையில் நான் குடிக்கல, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் தான் ஒரு இடத்துல உட்காந்து குடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த ஆலமரம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி. விழுது விழுந்து விழுந்தே அதில் ஒரு மரம் ஆயிடுச்சு. இந்த ஆலமரத்துக்கு முன்னால் அந்த கோயிலோட தேர் ரதம் வைக்கிற இடமும் இருக்குது, முன்னுக்கு கோயிலும் இருக்குது.
ஊரில் ஒருத்தரும் இல்லை. அது பக்கத்தில் ஒரு கேணியும் இருக்குது, கோயில் கேணியும் இருக்குது அந்த இடத்துல இருக்குது. நாங்கள் இனி இந்த கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். நாங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே போவோம். இந்த ஐயாட்ட இப்போ இந்த ஊர்கள் பற்றிய வரலாறு தகவலை கூட தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம் ஐயா. உங்களோட பெயர் என்ன? சுப்பிரமணியம் வியாகரண்ணம். ஆ, இப்போ உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு இப்போ 74. ஆ, இந்த ஊர் மண்டைத்தீவுன்ற சொல்கிற ஊரை பற்றி அதில் சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மண்டைத்தீவு வந்து திருவன்காட்டி சித்தி விநாயகர். தான் மற்றது முருகன். மற்றது அம்மன். அங்கால கண்ணகி அம்மன். பைரவ கோவில்களும் இருக்குது, சிறு சிறு பைரவ கோவில்கள். இது இங்கே இருக்கிற சிறப்பான ஆலயங்களா? இது சிறப்பான ஆலயத்தில் முருகன் கோவில் உண்டு, திருவன்காடு சித்தி விநாயகர் உண்டு, முத்துமாரியம்மன். இதுதான் திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்குது. மற்றதெல்லாம் பூசைகளை விட முடிஞ்சிருச்சு. மக்களோட தொழில் என்ன மாதிரி? இங்கே மக்கள் தொழில், இங்கே இரண்டின மக்கள் இருக்கின்றார்கள். ஒன்று கிறிஸ்டியன்ஸ், ஒன்று வேளாளர். வேளாளர் உத்தியோகம் பாக்கினும் கமம் செய்யணும். கிறிஸ்டியன் வந்து உத்தியோகம் பாக்கினும் கடத்தொழிலும் செய்யணுமா? சரி சரி. இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்கள் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களாம் மக்கள் வந்து இடம்பெயர்ந்து இந்த சித்தி விநாயகர் எடுத்தால் அடைக்கலம் குத்திருந்த இல்லா மக்கள் பிறகு தண்ணில எல்லாரும் அடுத்தடுத்த நாள் மெல்ல மெல்ல வலிக்கிட்டு அவரவர் உடலும் போனோம். இடம்பெயர்ந்து அடுத்த ஊருக்கும் போயிருந்து அதுடன் இங்கே வரவில்லை. போன பேர் வரவில்லை, நிறைய பேர் இங்கே இருக்கு. குடிகொண்டவைதான் இருந்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கணும். அதாவது இந்த ஊரில் என்னென்ன பாடசாலைகள், என்ன கல்வியெல்லாம், என்ன மாதிரி கல்வி கைன்று ஒன்று இருக்கின்றது? மண்டதீவு மகாவித்யாலயம் இருக்குது. அடுத்தபடியாக காத்தியேசு வித்யாலயம் இறங்கிக் கொண்டிருந்தது, அது இப்போ மூடப்பட்டு போச்சு. மற்றது அவைன்ற கிறிஸ்டியன் பேர் தெரியாது. ஓ, அதை அவர் பார்த்து நானோ ஆர்சி வித்யாலயம் அது ஒன்று இருக்கோ, இருக்குது, இயங்கிக் கொண்டிருக்கு ரெண்டு. இப்போ இந்த ஊரில் பொதுவாக எத்தனை எவ்வளோ மக்கள் இருப்பாங்க? இப்போ இடம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு 2000-3000. 2000-3000 பேர் இருக்காங்கன்னா ஊரில். இப்போ மக்கள் வாழ்வாதாரம் சாப்பாடு அப்படின்னு சொன்னால் என்னென்ன செய்வாங்க? சாப்பாடுன்னு சொன்னால் உணவுகளுக்கு இந்த உபதவா கந்தூரில் கொடுக்குற பிச்சை சம்பளங்கள் இருக்குது. சமுர்த்தி, சமுர்த்தியும் இருக்குது. வயோதிபருக்குன்று சொல்லி ஒரு கொஞ்சம் கொடுக்குறோம். மாதாந்தம் 2000-1000 உதவி பணம் உண்டு, பணம் உண்டு. மற்றவை யாழ் நகருக்கு கடைகளில் போய் நிற்கிற அந்த கூலி வேலை செய்கிறாக்கள் கூலி வேலை மாதிரி செய்து கொண்டிருக்கணும். அதை தாண்டி எப்போ இந்த மண்டை தீவன் பெயர் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மண்டை தீவன் தீவன் சொல்லி ஏழு தீவில தலைத்தீவாக இருந்தபடியாக மண்டை தீவு. ஏழு தீவுகளோ சப்தத்தீவுன்னு சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தில், அந்த சப்தத்தீவில் இது வந்து தலைத்தீவாக இருந்திருக்காங்க. மண்டை தீவு. சரி சரி, இதுதான் காரணம் வேணா மண்டை தீவு. இதை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டோம், யாருக்கும் தெரியல. அப்போ சரி, எப்படியும் யார்ட்டையும் கேட்க தானே வேணும். இதை தாண்டி ஏன் அந்த ஊரில் இருக்கிற சிறப்பு புதுமை அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது? புதுமையாக யாரொன்றும் இல்லை, புதுமையாக எதுவுமே இல்லை. இயற்கையின் வடிவு தான் செய்திருக்கிறேன். அது சரி. இப்போ இந்த ஊரில் இருந்து இடம்பெயர்ந்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இடம்பெயர்ந்தவங்க சரியான கஷ்டங்களில் போய் தங்கின இடங்களில் தங்கி கொண்டே இருக்கணும். இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் வசதியினங்கள்லானே. அது சரியோ. அதனால் இந்த தபா உபதவா கந்தோரில் உதவி பணம் எடுக்கிறவ வந்து வந்து எடுத்துக்கொண்டு போகணவில்லாது, அதை கொண்டு வச்சு ஒன்றும் செய்யலாது. போன போன இடத்துல பிள்ளை குட்டியாக கடையில் அங்கே தொழில்கள் ஏதோ வம்பிட்ட இடத்துல செய்து கொண்டு இருக்கணும். இங்கே வர்றதுக்கு பொருளாதாரம் நிம்மதிக்கு வந்திருக்கிறேன். அமைதியாக இருந்து நல்ல சூழல் உண்மையா? நான் பார்த்து நான் அந்த பெரிய மரம் இது நல்லா அமைதியாக இருக்குது. நான் வந்தோடனே அதுதான் சொன்னேன், அமைதியான சூழல் உண்டு. இப்போ இந்த கோயில் வந்து எவ்வளோ காலம் பழமையான கோயில்? பழமையான சொல்லாது சொல்லாது. ஆ, உங்களுக்கு முந்தைய காலத்திலே இந்த கோயில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற மக்கள் வந்து இப்போ என்ன, இப்போ நான் வரும்போது பார்த்த நிறைய வீடுகள்லாம் ரொம்ப பெருதி பெருதாக இருந்துச்சு. என்ன மாதிரி மக்கள் வந்து அவங்களோட தங்களுடைய அந்த
என்ன சொல்ற வசதி படைத்தவர்களா இல்லாட்டி என்ன மாதிரி மக்கள் நிலம் இல்லாது ஒருதருக்கு ஒருதர் கூலி வேலை ஒருதருக்கு ஒருதர் என்ன இந்த உதவி பணங்கள் அது இதை எடுத்து தான் சீவிச்சு கொண்டிருக்கான். வசதியான வெளிநாட்டுக்காரர் அங்கால போய் சேர்ந்து உள்ளத்தை சொல்லும் என்ன டவுன் ஏரியா வசதி கொண்டவன் போயிட்டு போயிட்டும் வசதி இல்லாதவர் கஷ்டத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பொதுவில் சொல்கிறேன் என்ன தான் நான் சொல்ல இல்லை அது சரி பொதுவாக அடுத்து வந்து ஐயா சொல்லியிருந்தார் பிச்சை பணம்னு சொல்லி அது பிச்சை பணம்னு தான் அந்த காலத்தில் வந்து வாய்மொழி மூலமாக சொல்லுவாங்க அது உடனே நீங்கள் தப்பாக நினச்சிக்கொள்ளாதீங்க. அந்த பிச்சை பணங்கிறது வந்து ஒரு உதவி பணத்தை தான் உதவி பணமாக கந்தூர் அந்த காசு தான் அவங்க பிச்சை பணம்னா அந்த அந்த நேரத்தில் பிச்சை பணம் பிச்சை காசு பிச்சை காசுன்னு அதனால தான் வந்தது. அதனால் நீங்கள் உதவி பணம் அதை வந்து நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. சரி நாங்கள் இந்த கோயிலை படியாக சுற்றி பார்த்துட்டு போவோம் இந்த இடத்த விட்டு. இதில் இருக்கிற இன்னொரு முருகன் கோயில் இருக்குன்னா இங்கே அங்கே முருகன் கோயில் இருக்கு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் முகப்பு வயல் கந்தசாமி என்ன பேர் முகப்பு வயல் கந்தசாமி கோவில் முகப்பு வயல் கந்தசாமி கோயில் அந்த கோயிலையுமே பார்ப்போம். இப்போ பாருங்கள் இந்த ஆலய கோபுரத்தை இதில் பாருங்கள் இந்த சூரியன் இந்த இதெல்லாம் செதுக்கியிருக்காங்க. ராசிகள் ராசி மட்டும்தான் எது இப்போ ராசி மட்டும்தான் நினைக்கிறேன் எஸ் அதேதான். நீ இந்த ஆலயத்தை அப்படியே சுற்றி வருவோம் அப்படியே சுற்றி வரத்துக்கு ஒன்றும் இல்லையே எல்லாம் அடைச்சிருக்காங்க. இதாக இருக்கு திருவெண்காடு சித்தி விநாயகர் தேவஸ்தானம். ஆலயத்துறை தூணை பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது பழைய காலத்து கோயில் தான் இது. இந்த கோயிலை விட்டு போக போகிறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முருகன் கோயிலுக்கு வாங்க போவோம். எங்கே போகிறோம் எங்கே வரணும்னு ஒன்றும் தெரியல நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பரவாயில்லையே ஊரில் டவர் எல்லாம் அமைச்சிருக்காங்க. கந்தசுவாமி கோயிலாம் இந்தா இருக்குது இதால் தான் போகணும் போல இருக்குது. ஆலயம் பெரிய கோயில் தான் பார்த்துக்கொள்ளுங்க மண்டைத்தீவு மக்களே உங்களுக்காக தான். அடுத்து வந்து இந்த வீடியோஸ் இந்த யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வியூவர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே. ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறது கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் நிறைய பேர் இப்போ இந்த மண்டைத்தீவிலேருந்து ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் தமிழ் மண்டைத்தீவு நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் சொன்னால் இல்லை இனிமேல் தான் போகிறேன்னா சொன்னேன் கட்டாயமாக மண்டைத்தீவு ஒருக்கா பதிவேற்றுங்கன்னு சொல்லி. ஸோ அப்படியே வந்து கேட்குறவங்களுக்கு நான் வீடியோவில் நிச்சயமாக பதிவேற்றுவேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நீங்கள் அந்த வீடியோக்களை வந்து உங்களோட ஊர் சார்ந்தவர்களுக்கு வந்து பகிர்ந்திருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்குமே. கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு நாங்கள் போய் எடுக்கிற வீடியோஸ் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் பார்க்காம அங்கே இருக்க எல்லோரும் பார்த்தாங்கன்னு சொன்னால் அந்த நான் போகிற வீதியால் இடது பக்கம் திரும்பினாங்க திரும்பி நேராக போனால் முருகன் கோயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி மாதிரி இது இல்லை பாதை மாதிரி ஆக்கலை இல்லை ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் அதிகமாக மண்டைத்தூர தொங்கல் பகுதி நினைக்கிறேன் கடற்கரையாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போயிட்டு பார்த்தீங்களா. அந்த ஐயா சொன்னார் மண்டைத்தூருக்கு என்ன காரணம்னு சொல்லி இப்படி தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காரண பேர் இருக்குது. உதாரணமாக மண்டைத்தீவுக்கார் சொன்ன காரணம் சரி நயினாதீவுக்கு நயினையில் இருக்கிற நாகபூஷணி அம்மன் இருக்கிறதால அந்த நயினாதீவுன்னு வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ புங்குடித்தீவு அனலதீவு எழுவதீவு அதுக்கெலாம் ஒவ்வொரு பேர் இருக்கும் அந்த ஊருக்கு ஒரு காரண பேர் இருக்குது நிச்சயமாக. அந்த காரண பேர் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நிறைய பேருக்கு தெரியலை அதுதான் பிரச்சனை. இல்லாட்டி நான் நிச்சயமாக பதிவேற்றிருப்பேன் முழுமையாக. ஓகே எனக்கு மண்டைத்தீவு கிடைச்சதே பெரிய சந்தோஷம். நான் இனிமேல் அந்த முருகன் கோயிலுக்கு போவோம் அதோட கடற்கரையை தெரியுற மாதிரி இருக்காதையும் பார்ப்போம். இதான் இருக்குங்க கோயில் சின்ன கோயிலாக இருக்குது இதுதான் நம்ம கோயில். சரி போய் பார்த்துருவோமே ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை பாருங்கள் இது முருகன் கோயில் தானே கோயில் அமைச்சு கொண்டிருக்காங்க கட்டி கொண்டிருக்காங்க. இதுக்கு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக கடற்கரை இருக்குது கடல் இங்கேருந்து பார்த்தா தெரியுது நீல கலரில். சரி போய் பார்ப்போமே. இதுதாங்க அந்த முருகன் கோயில் சைக்கிள் இடத்துல நிப்பாட்டிட்டு கோயில் கட்டுறாங்க போல இருக்கு. ஓ கோயிலை உழைச்சி கட்டுறாங்க. சரி இப்போது ஒரு ஐயாவை கண்டுட்டோம் அதுக்கு முதல் ஓ இங்கே ஆக்கள் இருக்காங்களா. சரி நாம் இப்போ ஒன்று செய்வோம் அந்த கடற்கரைக்கு போயிட்டு வருவோம். சரியா வந்தா அந்த ஐயா நிப்பாரா தெரியாது. இதுதான் கோயில் கடற்கரை போய் கடற்கரை எடுத்துகிட்டு வந்துடும். இங்கேருந்து கடும் தூரம் மாதிரி தான் தெரியுது பார்ப்போம்.
அடுத்தது அந்த கோயிலை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயிலுன்னு தெரியல. இந்த அம்மா இருக்க இப்போ அம்மா, இது என்ன கோயில்? அங்கே அங்கே இருக்கிற கோயில் பெருசு முருகன் கோயில். இப்போ இங்கே லாக்கல் இருக்காங்களா? ஊரில் இருக்காங்களா? கடல் மாதிரி தெரியுது. இதால் போடாமா கடற்கரைக்கு? பிரச்சனை இல்லையே. நீங்கள் இந்த ஊர் தானே மண்டதிவா? எத்தனை வருஷம் இருக்கீங்க இங்கே? ஜோசிக்கிறாங்க யாரு இந்த பிடிக்கணும்னு சொல்லி. சரி சரி, பாக்குறீங்களா? ரொம்ப நன்றி அம்மா, சந்தோஷம். வேற எதுவும் இருக்கா அந்த ஊரை பத்தி நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஊரை பற்றி சிறப்புகள் இன்னும் வாங்க, இன்னும் வாங்க, வெயிட்ல இனிப்பா. நடவடிக்கையால் 90 ஆண்டு அழிஞ்சு போனது. அதற்கு முதல் குட்டிக்குங்க போகுது. இதா மண்டதீவு ஜனங்களும் செல்வாக்கும் உள்ள ஊர். இப்போ இங்கேருந்து இடம்பெயர்ந்து போன மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. யாப்பாணங்களிலும் இருக்கலாம். குடியேற்றம் இருக்குன்னா வெள்ளாட்டனமும் வேற இல்ல. அந்த படிப்புகள் வசதிகளை தாண்டி யாழ்ப்பாணத்துல வெளிநாட்டு போன ஆட்களும் இருக்கு. வெளிநாட்டு போன ஆட்கள் இருக்கணும். இதை தாண்டிய மாதிரி இந்த ஊர்ல வந்து இப்போ மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன செய்கிறாங்க? மீன்பிடி, கூலி தொழில்களை தவிர மீன்பிடி, விவசாயம். விவசாயம் தான். தண்ணி பிரச்சனைகள்? தண்ணி விவசாயம் செய்யறதுக்கு மழை காலம் தான் மாறி காலம் செய்வாங்க. அந்த முட்டை தான் நாங்கள் செய்வோம். மற்றது இங்கே குடி தண்ணீர் காசுக்கும் வாங்குறது, அந்த கிணறுகளும் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. அடுத்து கண்ணாடி போட்டிருக்கேன், இதை நினைச்சாங்க கண் வருத்தம். எனக்கு இந்த டிவி பக்கங்களை போய் கண் சுட்டுட்டேன். எனக்கு சரி 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 சரியா மரம் நன்றி. நான் இனி கடற்கரையை பார்த்துட்டு வரேன். சரியா, ஓகே. திருவண்ணாமலை, திருவண்ணாமலை. ஆமாம், சரியாம்மா. ஓ ஆ சரி, நீங்களும் வருவீங்களா கொஞ்ச நாள்ல? டேய் குலைக்க கூடாது. ஆமா, நீ பொம்பளை பிள்ளை, அதான் என்ன பார்த்து குலைக்கிறா? பாரம் பொரு உங்களே நாய் இங்க ஊர்ல இருக்கா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்ணாடி போட்டிருக்கதால இந்த நாய்க்கு என்ன இடம் காண முடியாம போயிடுச்சு. ஐயோ, துரத்தி துரத்தி துரத்துது. இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேங்க. ஓடினா நாய் விட்டுக்கு துரத்துது. அப்படியே குலைக்காதடாப்பா. இப்போ பாருங்க, பணம்லாம் புறக்கி வச்சிருக்காங்க பாத்தி போடுறதுக்கு. சிறப்பு தான். நான் எதிர்பார்க்கல. நம்ம நல்லா ஒழுங்காக கழிச்சிருந்தாங்க. வீடியோ பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி. நம்ம இப்போ கடற்கரைக்கு வந்துட்டோம். நாயும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு நினைக்கிறேன். நீ ஓடி போகலாம், இங்கே பக்கம் பிரச்சனை இல்லை. ஓடி போமா. அம்மி காலில் முள்ளு குத்துது.